நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே நகர்ப்புற வளர்ச்சித்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை நம்ம சில கட்டங்களில் நம்ம செய்தியை வெளியிடுறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மருங்காபுரி வட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னம்பட்டி பேரூராட்சி சிறப்பாக செயல்படுகிறதா சிறப்பாக செயல்படவில்லையா, அதனுடைய பேரூராட்சியினுடைய தலைவர் சரண்யா அவர்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறார், அந்த சரண்யாவோட தந்தை நாகராஜ் அதாவது மும்பை நாகராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு அடைமொழி பெயர், அந்த அடைமொழி பெயரோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகரச் செயலாளராக இருக்கார். அந்த மும்பை நாகராஜ் தான் இப்போ ஒரு பாதி அளவுக்கு செயல்பாடு, அவங்க சரண்யா வந்து ஒரு வழக்கறிஞர், அவங்க கொஞ்சம் நேர்மையாக செயல்படுறவங்கன்னு சொன்னாலும் கூட அவங்க ஒன்றும் நேர்மையாக செயல்படுறதுக்கு உண்டான வழிவகைகள் பெரிய அளவுக்கு இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ஒரு கவுன்சிலர்களையும் 10 லட்சம் ரூபா கொடுத்து விலக்கி வாங்கியிருக்காங்க. அப்படி தான் நடந்திருக்கு அந்த பகுதியில் உள்ள கவுன்சிலர்களை நமக்கு சொல்கிறாங்க. இப்போ பொன்னம்பட்டி பகுதிக்கு எம்எல்ஏ வந்து அந்த பகுதிக்கு சுத்தமாக வர்றதே இல்லை. அப்துல் சமத் வந்து பொன்னம்பட்டி பகுதியில் நாங்கள் எம்எல்ஏவே பார்க்குறதில்ல, ஏதாவது ஒரு அரசு நிகழ்வுக்கு வர்றாரே தவிர மக்களுக்கு மனு வாங்கணும் மக்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்ததில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. அதுபோல் நாகராஜ் தலையீடு பாதி அளவுக்கு உள்ளது, சரண்யா அவர்களுக்கு பாதி சிறப்பு செயல்பாடு, அவருடைய தந்தை நாகராஜ் மும்பை நாகராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரச் செயலாளர் அவர் தான் பாதி செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, கடைகளுடைய வருமானம் எப்படி இருக்குன்னா மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் மண்புழு உரம் இயற்கை உரம் இதில் வந்து நல்ல வருமானம் பேரூராட்சிக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு பேரூராட்சியில் பெரிய அளவுக்கு வருமானம் இருந்த இந்த பேரூராட்சியில் இந்த பேரூராட்சியை கிட்டத்தட்ட ஜீரோ ஆக்கிட்டு போன பெருமை வந்து யாருக்கு கிடைக்கும்னா சாகுல் அமீது, முன்னாள் பேரூராட்சியினுடைய செயலாளர், முடிஞ்சவர்களையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். இவருக்கு தான் சிறந்த பேரூராட்சி செயலாளர்ங்கிற விருதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்தது. ஊழல் முறைகேடு செய்கிறவர்களுக்கு சிறந்த பணியாளர்கள்ங்கிற விருது கொடுக்கறத நினச்சி பார்க்கும்போது மக்களுடைய வரிப்பணம்லாம் எந்த அளவுக்கு விரயமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி விரயமாக்குகிற ஊழல்களை ஊக்குவிக்கிற கமிஷன்களை வந்து நிரந்தரமாக்கிவிட்டு போன சாகுல் அமீதுக்கு எப்படி இவர்கள் வந்து இந்த அளவுக்கு விருது கொடுக்கலாம் அப்படின்னா அது எல்லாம் அந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் வெளிச்சம். அதுபோல் நேருவோட ஆட்கள் கூடுதலாக இங்கே வந்து இருந்துக்கிட்டு, அதாவது புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் அந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில், ஆனால் நேருவோட ஆட்கள் இருந்துக்கிட்டு பேரூராட்சியில் கழகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. துணைத்தலைவர் ரதி ரமேஷ் அவங்க வந்து செயல்பாடு எப்படி இருக்குன்னா அவங்க செயல்பாடு ஓரளவு பரவாயில்ல, ஏன்னா அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், ஆனால் வந்து அன்பில் மகேஷ் தரப்பு அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி நாகராஜ் அன்பில் மகேஷ் தரப்பாக இருந்தாலும் நேரு தரப்பு தான் அந்த சரண்யா அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் கலையபரத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தில் பொன்னம்பட்டி பேரூராட்சி எப்படி கள்ளக்குடி பேரூராட்சியில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ அதே அளவுக்கு பொன்னம்பட்டி பேரூராட்சியில் வருமானம் இருக்குது. என்ன கள்ளக்குடியில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அதை வச்சு கள்ளா கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் பொன்னம்பட்டி பேரூராட்சியில் கடைகளுக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேலே, அதாவது 4-5 லட்சம் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க கடைக்கு. வாடகை வந்து பார்த்திங்கன்னா 20,000-25,000. அது இல்லாமல் உள்கமிஷன் வச்சு தான் அனைத்து வேலையும் நடக்குது. சரி, இப்போ அழகுமணியோட மகன் கணேசன் இப்படிலாம் வந்து சில பேர் வந்து கவுன்சிலர்கள் தலையீடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் மிக நல்லது. ஏனென்று சொன்னால் ஒரு பேரூராட்சி, அந்த பேரூராட்சியினுடைய மக்கள் வந்து அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அது சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய அவரை நம்பி இருக்காங்களான்னா ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தளபதி என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களை நம்பி இருக்காங்க. அப்புறம் உதயநிதி இருக்கார், இன்பநிதி இருக்கார், எல்லாமே இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாரிசு அரசியல் என்பதை தாண்டி அது வாரிசு அரசியல் மாவட்ட அளவுலையும் வந்துருச்சு, ஒன்றிய அளவுலையும் வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக விரும்பலை. இருந்தாலும் கூட உதவி செயற்பொறியாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கமிஷன் வாங்குகிறாங்க. அதாவது 5வது வார்டில் மின்மயான அமைக்கிறாங்கன்னா 2வது வார்டில் உள்ள கவுன்சிலருக்கும் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அங்கே உள்ள பொதுமக்கள் சொல்கிறாங்க. இப்போ 5வது வார்டில் 1,66,00,000 ரூபாய்க்கு மின்மயானம் அமைக்கிறாங்க, 2வது வார்டில் உள்ள கவுன்சிலர் எனக்கும் கமிஷன் வேணும் அப்படிங்கிறாராம். அப்போ ஏற்கனவே வந்து சரண்யா அவர்கள் அவருடைய தந்தை நாகராஜ் வந்து எல்லாமே ஒரு கவுன்சிலருக்கு தலா 10 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கன்னா இருக்கிறது இல்லை தமிழ்நாடு முழுக்க, அப்படி தான் அது நகராட்சியாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும். ஆக இந்த கவுன்சிலருக்கு தலா 10 லட்சம் மட்டும் கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் 5வது வார்டில் மின்மயானம் 1,66,00,000 ரூபா நடக்குதுன்னா அதில் 2வது வார்டில் உள்ள கவுன்சிலரும் 7வது வார்டில் உள்ள கவுன்சிலரும் அனைத்து கவுன்சிலர்களுமே எனக்கு கமிஷன் கொடுன்னா அந்த ஒப்பந்ததாரர் எப்படி அந்த பணியை எடுத்து செய்ய முடியும்?
அதே போல் பாஸ்கர் என்ற ஒப்பந்ததாரர் செய்த பணிகளில் பல்வேறு பணிகள் தரமற்ற பணிகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது எல்லா பணிகளையும் அப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னா கவுன்சிலர் எல்லாமே கமிஷன் மண்டியாக இருந்தால் அப்படி தான் நடக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக போன செய்தியில் நம்ம என்ன சொன்னோம்னா, ரதி ரமேஷ் வந்து அவருடைய தலைமையில் வந்து கவுன்சிலர்கள்லாம் வந்து கையகப்படுத்தி எல்லாம் கமிஷன் வேணும்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி அவர் உசுப்பேத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொன்னாங்க. அதாவது அவர்கிட்ட போய் கட்டாயப்படுத்தி கேட்டிருப்பாங்க, அஞ்சாவது வார்டில் வந்து மின்மயானத்தில் 1,61,00,000 ரூபாய்க்கு வேலை நடக்குது, அதில் எனக்கு கமிஷன் வேணும் சொல்லி உன்னாவது வார்டு கவுன்சிலர் வந்து துணைத் தலைவர்கிட்ட கேட்டிருப்பார், நீங்கள் கேளுங்க நீங்கள் கேளுங்கன்னு உசுப்பேத்தி விடுவாங்க. அந்த வகையில் தான் போய் ரதி ரமேஷ் அவர்கள் போய் கேட்கக்கூடிய வழிவகை உண்டே தவிர, தனிப்பட்ட முறையில் பேரூராட்சியினுடைய தலைவரை கட்டாயப்படுத்தி எந்த விதிலையும் கமிஷன் மண்டியாக அவர் இல்லை, நான் ஓரளவு நேர்மையாக செயல்படுறேன், எனக்குன்னு தொழில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அவங்க தரப்புலேருந்து நமக்கு சொல்லிவிட்டாங்க. அவருடைய சொன்ன கருத்துக்களையும் நம்ம செய்தியில் வெளியிடுவதற்கான மாற்று கருத்தை எல்லாம் நம்ம செய்தியாக வெளியிடுறோம். ரதி ரமேஷ் வந்து ஒரு சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான். மேலும் கமிஷன் மண்டியாக இருப்பதற்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே இங்கே ருசிகண்ட பூனை சும்மா இருக்குமா, 10 லட்சம் ரூபா ஒரு கவுன்சிலருக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்துருவோம். அதாவது பேரூராட்சியினுடைய தலைவராக வந்திருக்க வேண்டியதே ரதி ரமேஷ் தான் வந்திருக்க வேண்டியது. ஆனால் எப்படியோ சூழ்ச்சியாகவோ அல்லது பணபலம் அதிகமாக இருந்ததுனாலையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ சரண்யா வந்து பொன்னம்பட்டி பேரூராட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறார். மாற்றுக்கருத்தில் சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே தான் அவர்கள் வந்து மக்கள் பணி செய்தார்கள் என்று பொறுப்பாக முடியும். அவர் ஒரு வழக்கறிஞர். அதுபோக மும்பை நாகராஜ் என்று சொல்லக்கூடிய சரண்யாவோட தந்தை நாகராஜ் தான் பாதி செயல்பாடு. ஏன்னா அவர் நாகராஜ் பேசின ஆடியோ, அழகுமணியோட மகன் கணேசன் பேசின ஆடியோ, ஒரு கவுன்சிலரோட பையன் பேசின ஆடியோலாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்தியாக வெளியிட்டோம்னா நிச்சயமாக அவருடைய பதவிகளுக்கே ஆபத்து வந்துவிடும். அந்த வகையான ஒரு ஆதாரங்கள்லாம் என்னை அனுப்புனாங்க. ஆனால் அதுபோன்ற ஆதாரங்கள் அனுப்பி ஒரு சில பதவிகளை காலி பண்ணணும், ஒரு அதிகாரியை நம்ம காலி பண்ணணுங்கிற, அரசு பதவியை காலி பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. பொன்னம்பட்டி பேரூராட்சியினுடைய மக்கள் மனம் நோகும்படி செயல்பாடு இருக்கிறது என்ற கருத்தை தான் அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். இனிவரும் காலகட்டங்களிலாவது அந்த பேரூராட்சியுடைய தலைவர் சரண்யா, அதே போல் ரதி ரமேஷ் இவர்களெல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். இரண்டு அமைச்சர்கள் இதில் வந்து இரண்டு அமைச்சர்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இனிவரும் காலகட்டங்களிலாவது சிறந்த மக்கள் பணியை செய்வார்கள் அல்லது தொடர்ந்து இது போன்ற வேலையை செய்தால் நமக்கு வரக்கூடிய ஆதாரங்களை வைத்து இன்னும் பல்வேறு செய்திகளை வெளியிட நம்ம தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.